வீட பத்திரமா பாத்துக்கமா. சரிமா. வாப்ப சீக்கிரம். டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். கோவில்பட்டிக்கு ரெண்டு டிக்கெட் கொடுங்க. என்னங்க பணம்? ராசாங்கய்யா வர்றாரு, பஸ் நிறுத்தி வைக்க சொன்னாரு. இத பாருங்க, ராசாங்கய்யா டவுனுக்கு போறதுக்காக வர்றாங்க. அவங்க எப்ப வர்றாங்களோ அப்பதான் பஸ் கிளம்பும். அவசரமா போகணும்னு நினைக்கிறவங்க சைக்கிள்ல போங்க, மெதுவா போகணும்னு நினைக்கிறவங்க நடந்து போங்க. ஐயா வந்தாதான் பஸ் கிளம்பும். யோ டிரைவரு, பஸ் அப்படி ஓரம் கட்டு. யோ, உன் இஷ்டத்துக்கு வண்டி நிறுத்துறேன். நான் அர்ஜென்டா யூனியன் ஆபீஸ் போகணும். எப்படியா போறது? யோ, இது ராசாங்கய்யா சட்டம். அவர் வார்த்தையை மதிக்காம அவசரப்பட்டு போகணும்னு நினைச்சேன்னா அப்புறம் நீ அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துருவ. என்னையா மிரட்டுற? அரசாங்கத்துல வேலை பாக்குற மாதிரியா பேசுற? நீ என்னமோ அடியால் மாதிரியில பேசுற. மரியாதையா டிக்கெட்டுக்கு வாங்கின பணத்தை திருப்பி கொடு, இல்ல பஸ் எடு. இந்தாமா, இது உங்க அப்பா விட்டு பஸ் இல்ல, சர்க்கார் பஸ். டிக்கெட் போட்டா போட்டாதான், பணத்தை எல்லாம் திருப்பி தர முடியாது. பஸ்ஸை எடுக்கிறது எடுக்காதது எங்க இஷ்டம். இது ராசாங்கையாவோட சட்டம். யாரு அந்த ஐயா? அந்த ஆளுக்கு என்ன கும்பா முளைச்சிருக்கு? பேசாம இருமா. பதினாறு ரூபாய் அறுபது காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு அதை எப்படி சும்மா இருக்க முடியும்? பணத்தை திருப்பி கேளு. பதினாறு ரூபாய் தானே, பரவாயில்ல, நான் சைக்கிள்ல வெள்ள தடுத்துட்டு போய் சந்தையில வித்துட்டு வந்துடுறேன். இப்ப தான் வீட்டுக்கு போமா. நீ சும்மா இரு. ஆம்பளை நீயும் கேட்க மாட்டேன், பொம்பளை நான் கேட்டாலும் வாய பத்த வந்துருவேன். இவங்களை தட்டி கேட்க ஆள் இல்லைங்கிற தைரியத்துல தானே சராதரம் இல்லாம பேசிட்டு இருக்காங்க. நமஸ்காரம், உங்களுக்காக பஸ் நிறுத்தி வச்சிருக்கேன். போறேன், வாங்க சைக்கிளே போயிடலாம். உங்களுக்கு எதுக்குங்க வீண்சிரமம்? பரவாயில்ல வாங்க. பயமானுங்க ஒழுங்கா சாராயம் கொண்டாந்து குடுக்கறானுங்களா? நீங்க ஒழுங்கா குடிக்கிறீங்களா? ஐயா, பல்லு வளர்க்கறதுல இருந்து மூஞ்சி கழுவுற வரைக்கும் அம்புட்டு நம்ம சாராயம் தானுங்க. சரியில்லை, நாளைக்கு டவுனுக்கு போய்க்கிறேன். நீ வண்டி எடுத்துட்டு போய். சரியா. ஹாய், வெள்ளக்காய்ச்சல் குடும்பமா? ஆத்தா என்னமோ சொன்னியே, வீடு தெரியுமான்னு. இதுதான் இந்தாங்கம்மா. ஐ, காஞ்சிபுரம் பட்டு
என்ன ரெண்டும் ஒரே மாதிரி எடுத்திருக்க, வேற வேற கலர்ல எடுத்துக்கலாம்ல? இல்லம்மா, உனக்கு ஒண்ணு ராசாத்தி ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். லட்சுமி போருமா, இன்னைக்கு ராசாத்தி நினைவு நாள்ல ராசாத்திக்கு படிச்சுட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்து கட்டிக்கலாமா? எனக்கு சோறு கிடைக்கல, சுடுசோறு. எல்லாரும் எனக்கு பழைய சோறு தான் போடுவாங்க, நீங்க தான் சுடுசோறு போடுறீங்க. நீங்க நல்லா இருக்கணும், உங்க புள்ள நல்லா இருக்கணும், உங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கணும். போடுங்கடா. ஐ அவரைக்கா. இன்னொரு வாடா. அம்மா விட்டா இவ வீட்டே காலி பண்ணுவா. இன்னைக்கு ராசாத்தியோட நினைவு நாள், பத்து பேருக்கு சாப்பாடு போடணுமே தவிர அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. ஊருகா கட்டிக்கிறதா? போட்டுக்க. சாம்பார் ஊத்துங்க. சாப்பிடுமா? மோரு ரசம் எல்லாத்தையும் ஊத்துங்கக்கா. சாம்பார் போட்டிருக்கேன்ல, அதை சாப்பிட்டு அப்புறம் போடு. எல்லாத்தையும் ஊத்துங்க, ஒன்னா சேர்த்து அடிச்சிடுறேன். மோர் ஊத்துங்கதா, நல்லா ஊத்துங்கதா. முதல்ல அதை சாப்பிடுமா. இல்ல எங்க அப்பனுக்கு உடம்பு சரியில்ல, நான் மட்டும் எப்படி தனியா சாப்பிடுறது? ஆனா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு. சரி சரி, நீ இங்கே சாப்பிட்டு போ, உங்க அப்பா கூட தனியா கட்டிட்டு போ. அம்மா அவளுக்கு வேணுன்றதை கொடுத்து அனுப்பு. உங்களை மறுத நினைச்சேன், ஆனா நீங்க ரொம்ப நல்லவர். நீங்க நல்லா இருக்கணும், நீயும் நல்லா இருக்கணும், சுடுசுறு போட்ட நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். ஐயா பானக்காரர, இது என்ன விலை? இந்த பானை என்ன விலை? இந்த பானை என்ன விலை? ஒண்ணு கூட சரியில்லை. என்ன வந்த ஒவ்வொரு பானையா எடுத்த டொக்கு டொக்குன்னு தட்டி கலைச்சு வச்சுட்டு போறிய? கொப்பனா வந்து அடிக்க வைப்பான், எல்லா பானையும் ஒழுங்கு மாதிரி அடிக்க வச்சுப்படான். ஓச்சுக்காதீங்க என்ன, ஜவுளி கடைக்கு போறான், ரகரகமா துணி எடுத்து போறானுங்க, மனசுக்கு பிடிச்சது கிடைக்கலன்னா திருப்பி அடிக்க கொடுத்துட்டா வரா? ஓஹோ, நீங்க அந்த ரேஞ்சுக்கு போறீங்களா? அப்ப ஜவுளி கடைக்கே போக வேண்டியதானே, இங்க என்ன வந்து என் உயிர் எடுக்கிறீங்க? பானை வாங்கலான்னு வந்தேன், நான் எதிர்பார்த்தது கிடைக்கலையே. இந்த மண்பானையோட பெருமை தெரியுமாடா உனக்கு? களிமண் பானையில போய் என்ன பெருமை இருக்கு? என்ன பெருமையா, மாமியார் உடைச்சா மண்கட்டி, மருமக உடைச்சா பொன் கட்டிடாது. எந்த கஷ்டம் வந்தாலும் மாறுவாடு கடைக்கு போகாத ஒரே பாத்திரம் இதாண்டா. அந்த காலத்துல மண்கட்டியில சோறாக்கி, மண்கட்டியில குழம்பு வச்சு, மண்கட்டியில தண்ணி குடிச்சு வந்தாண்டா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கான். இந்த காலத்துல சில்வர் பிளேட்ல சாப்பிட்டு சில்வர் குடத்துல தண்ணி குடிச்சுவன், சீக்கிரமா சீக்கு வந்து செத்து போயிடறான். இங்க பார், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, தங்க பசுமா சாப்பிட்டாலும் சரி, தங்க தட்டுல சாப்பிட்டாலும் சரி, அவன் செத்த அன்னைக்கு சுடுகாட்டுல கொள்ளி கூட தங்கத்துல யாரா உடைக்கிறீங்க? இல்ல வெள்ளியில உடைக்கிறீங்களா? இந்த மண்கட்டியில தாண்டா உடைக்கிறீங்க. அட அறிவு கட்ட, இங்க பார், குண்டா வலுவலன்னு இருக்கு, இதுதான் குஷ்பு பானை. இதுல நீ தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா 24 மணி நேரம் ஐஸ் போட்ட மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். இங்க பாத்தியா, இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி பானை. இதுல நீ தண்ணி எடுத்து குடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, டம்ளரை உள்ள போட்டீங்கன்னா ஜம்ப் பண்ணி தண்ணியோட வாய்க்கு வரும். அதான் நான் மூடி வச்சிருக்கேன். இவ்வளவு ரகரகமான பானைகளை நான் செஞ்சு வச்சிருக்கேன், நீ எதிர்பார்த்து கிடைக்கலன்னு சொல்றேன். இங்க பார், இங்க மட்டும் இல்ல, தட்டி பானை செய்யற எந்த இடத்துல ஒன்னு பார்த்தனாலும் மண்ணு மிதிக்கிற மாதிரி மிதிச்சு போறான். ஏய், என்னது கருப்பட்டியில கை வைக்கிற? இல்ல கருப்பட்டி அச்சுல ஊத்தி வச்சிருக்கியே, இனி பாருக்கா இல்ல உப்பு கறிக்குதான்னு பார்த்தேன். என்ன சொன்ன? எங்க அண்ணன் பதனி இறக்கி, எங்க அம்மா காய்ச்சி, நான் அச்சுல ஊத்தின கருப்பட்டி உனக்கு அவ்வளவு எழுப்பமா போச்சா? அடி ஆத்தாடி, அச்சு வெள்ள மாதிரி இருந்துட்டு இப்படி பொறிஞ்சு தள்ளுறியே. ஆமா, இந்த ஜிமிக்கிய எங்க வாங்கின? நான் இல்ல ராசாத்தி, எங்க அக்கா தான் ராசாத்தி.
ஆமா, நானும் ரொம்ப நாளா கேட்கணும் தான் நினைச்சேன். ராசாத்தி ராசாத்திங்கிறீங்களே, உங்க அக்கா என்ன விட அழகா? என்னது கருப்பட்டிக்கு கண்ணு மூக்க வச்ச மாதிரி இருக்க? நீ எங்க அக்கா இவட சேர்த்து பேசியா? நீ மட்டும் என்னமா சொரக்காய்க்கு சொக்கா மாட்டினது மாதிரி இருக்க? மிஞ்சி மிஞ்சி போனா உங்க அக்கா பூசணிக்காய்க்கு புடவை சுத்தினா மாதிரி இருந்திருக்கும். எங்க ஆத்தா நிறத்துக்கு நான் பிறந்திருந்தா நீ எல்லாம் இப்படி பேசுவியா? அம்புட்டு நேரம் ஏதோ எங்க அப்பா இம்புட்டு கருப்பு அது வந்து இங்க ஒட்டிக்குச்சு. செக்கிலாட்டின எள்ளு புண்ணாக்க மாதிரி இருந்துட்டு இது கொஞ்சம் கருப்பா? சரிடி அம்மா, நான் கருப்பு தான், நீ சிவப்பு, உங்க அக்கா சிவப்பு, உங்க ஆத்தா சிவப்பு, எல்லாருமே சிவப்பு தான். ஆனா உங்க அண்ணன் மட்டும் என்னவா? பனைமரத்துல ஏறிச்சுன்னா பனைமரம் எங்க இருக்கு, உங்க அண்ணன் எங்க இருக்குன்னே தெரியாது. அம்புட்டு கருப்பு, அதையாவது ஒத்துக்கிறியா? அது அது என்ன என்ன என்னமாச்சு? ஏன் அழுகுற? உனக்கு என்னாச்சு எனக்கு தெரியும். தாவணி போட நேரம் வந்துருச்சு. ஆத்தா அம்மாவும் அண்ணனும் வீட்டுல இல்ல, சந்தைக்கு போயிருக்காங்க. நல்ல வேலைக்கு நான் இங்க வந்தேன். முறைய நான் என்ன உன் தங்கச்சி சடங்கா இருக்கா, பின்னாடி குடிசையில குத்த வச்சிருக்கா, போதுமா? அம்மா ன்னு